ஹலோ, நான் உங்க இலக்கியா குமரன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஃப்ரெண்டையோ இல்ல நம்மளோட ரிலேஷனையோ இல்ல நம்ம நெய்பரையோ யாரையோ ஒரு ஆளை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்ம அவங்கள பார்த்தோன்னு கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின், நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்போம். அதுவே கொஞ்சம் இங்கிலீஷ்ல கேட்கிறோம் அப்படின்னா, இல்ல ஒரு டெக்ஸ்ட்ல கேட்கிறோம் அப்படின்னா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அப்போ இந்த ஹவ் ஆர் யூ அப்படின்றது நாடி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூன்னா கேட்டுட்டே இருக்கும். இந்த ஹவ் ஆர் யூ அப்படின்றது ஒரு குழந்தைங்க நம்ம கேட்கறாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு மெச்சூர்டு பர்சன், ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா அது ஒரு பழைய காலம் மாதிரி இருக்கு இல்லையா. அதுவே கொஞ்சம் ட்ரெண்டியா ஒரு நல்ல எந்துவா நம்ம கேட்கறோம் கேட்கலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட், என்ன க்வெஸ்சன், என்ன வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கேட்கலாம்னா, ஹவுஸ் லைஃப் ட்ரீட்டிங் யூ அந்த மாதிரி கேட்கலாம். ஹவ் ஆர் யூ கேட்கறதுக்கு பதில் என்ன கேட்கலாம், ஹவுஸ் லைஃப் ட்ரீட்டிங் யூ அந்த மாதிரி கேட்கலாம். இல்ல அப்படின்னா வாட் ஹாவ் யூ பீன் அப் டு, நல்லா இருக்குல்ல, வாட் ஹாவ் யூ பீன் அப் டு. சோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த ரெண்டு க்வெஸ்டின்ல ஏதாவது ஒரு க்வெஸ்டினை நீங்க கேட்டு பாருங்க. அப்போதுல நம்ம வந்து நம்ம கேட்கற அந்த க்வெஸ்டின் வந்து கான்பிடென்டா இருக்கும், ஒரு தோரணையா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கமாண்டிங்கா இருக்கும்ட்டு. சோ அந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ.